அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்து அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். கெடுப்பதோம் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதோம் எல்லாம் மழை. பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை. மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். செயற்கு அறிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கு அறிய செய்கலாதார். செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர். செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும். ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய். தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்து உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். அன்பு இலார் எல்லாம் தமக்கு உரியர் அன்பு உடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். அன்பின் வழியது உயிர்நிலை அகுது இலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும். பணிவு உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற. வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலன் ஆகும். மற்றைய அணிகள் அணிகள் அல்ல. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பதைப் போன்றது.